வணக்கம். அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து. குறள் எண் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். மலர்மிசை அப்படின்னா, மலர்னா இந்த இடத்துல வந்து தாமரை மலரை குறிக்கிறாங்க. மிசை அப்படின்னா மேலே, மேல் உலகத்து அந்த மாதிரி அர்த்தம், மேலே அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ தாமரை மலர் மீது யார் வீட்டு இருப்பாங்கன்னா பிரம்மன். ஸோ அப்போ பொதுவாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா கடவுள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், கடவுளது கடவுளிடம் சென்று மேலுலகம் சென்று மானடி சேர்ந்தார், இறைவனது திருவடிகளை அடைந்தவர். இந்த இடத்துல மேலுலகம் சென்று இறைவனின் திருவடிகளை அடைந்தவர்னு எடுத்துக்கக்கூடாது. மலர்மிசை அப்படின்னு என்னென்னா கடவுளின், கடவுளிடம் சென்று அவளது திருவடிகளை அடைந்தவர், சேர்ந்தவர். நிலமிசை, நிலத்தில் இந்த உலகத்தில் நீடு வாழ்வார், நீண்டு வாழ்வார்கள். அதாவது இந்த குறள் இருந்து கிறிஸ்பா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நீங்கள் நீண்டு நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும், ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் கடவுளின் பாதத்தை சரணடைய வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவருவங்க இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம்: ஒருவர் மகிழ்ச்சியுடன் நெடுங்காலம் வாழ வேண்டுமெனில் அவர் செய்ய வேண்டியது எல்லாம் கடவுளின் திருவடிகளில் சரணடைய வேண்டும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.